ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகாஷ் ரவர். இன்னி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அவத்தார் டூக்கு அப்புறம் அதிகப்படியான ஹைப்பில் மக்கள் வரவேற்று பெற்று ரிலீஸ் ஆன இந்த ஹாலிவுட் படம் தான் கோட்ஸிலா எக்ஸ் காங் தி நியூ எம்பையர். நீங்கள் இந்த படம் பார்க்காட்டி மறக்காம பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் வேறு லெவலில் இருக்கும். அந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். நீங்கள் ஒரு மோட்டர்ஸ் ஃபேன் இருந்தீங்கன்னா கட்டாக இந்த படம் உங்களுக்கு வேறு லெவலில் ஹைப்பை கொடுக்குன்னு சொல்லியாகணும். சும்மா படம் பக்காவாக இருக்குது, ஒரு குறையுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. சிஜிலேருந்து விஎஃப்எக்ஸ் வரைக்கும் தரமாக பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் 2D இல்லாட்டி 3D பார்த்தா கூட சும்மா நல்லா இருக்குது. நீங்கள் அங்கே இருக்க ஒரு இமேஜினே கொடுக்குது. சித்தப்படியாக நம்ம படத்தோட ரிவ்யூ உள்ளுக்கு போனது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கோங்கை காட்டியிருப்பாங்க. கோங் வந்து ஒரு சில கிரியேச்சர்ஸ், நரிமா இருக்கக்கூடிய சில கிரியேச்சர்ஸ் வந்து கோங்கை துரத்துக்கிட்டு வரும். கோங் வந்து ஒரு மலை முடிகிற இடத்துல போய் நின்றும் அங்கே சில ட்ராப் செட் பண்ணியிருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம நிறையெல்லாம் அங்கே கீழே விழுந்து இறந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. அங்கேயும் கோங் வந்து ஒரு நிறைய சும்மா அப்படியே தலையில் பிச்சு இருக்கிறதோட சும்மா மாசாக இருக்கிற மாதிரி கோங்கோட இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கொட்ஸிலாவோட இன்ட்ரோ பார்த்தோம்னா, கொட்ஸிலா வந்து இத்தாலியில் இருக்குது. ஸோ இத்தாலியில் வந்து ஒரு சில பெரிய சிலந்தி மான்ஸ்டர் வந்து அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் துன்புறுத்திக்கிட்டு அங்கே இருக்க பொருட்களெல்லாம் சேதப்படுத்திக்கிட்டு, ஸோ அதை வந்து காப்பாற்றுற விதமாக தான் கொட்ஸிலாவோட இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. சும்மா அதுவும் மாசாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் கொட்ஸிலா, இந்த பக்கம் கிங் அப்போ கிங் காங் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்திட்ட ஒரு ஃபைட்டிங் துணையை செட் பண்ணி வச்சு அங்கனைக்கு டைட்டில் கார்டை போட்டு அப்போ தான் படமே ஆரம்பிக்குது. அதே மாதிரி கிங் காங் வந்து அந்த சண்டையை முடிச்சுட்டு அங்கனைக்கு இருக்கக்கூடிய ஒரு கிரியேச்சரோட சதையை எடுத்து சாப்பிட போகும்போது அதில் சொத்த பல்ல காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பகுதியில் வந்து கொஞ்சம் கிங் காங்க்கு வயசான மாதிரி காட்டி அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் கொட்ஸிலா பக்கம் வந்தோம்னா, கொட்ஸிலா வந்து க்ளோசியம் இந்த ஸ்டேடியம் அப்படி ஸ்டேடியம், அந்த ஸ்டேடியத்தில் கொட்ஸிலா நல்லா தூங்கிட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஹேலோவத்தில் இருக்க கிங் காங் வந்து ஒரு போர்ச்சுகல் மூலமாக மேலே மனிதர்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்திருக்கும். அங்கே வந்து உட்காந்து சாஞ்சிருக்கும்போது அங்கனைக்கு சில மனிதர்கள் வந்து, அதாவது கிங் காங் பார்த்துக்கிற மனிதர்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் பல்லை கழட்டி வேறு ஒரு டைட்டேனியமான செஞ்ச ஒரு பல்லு ஒன்று மாற்றுவாங்க. ஸோ அப்படியே மாற்றிக்கி இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிக்னல் ஒன்று கிடைக்கும். ஹேலோவத்துலேருந்து யாரோ தன்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு சிக்னல் வந்து இன்னைக்கு இருக்க அந்த ஹீரோ ஹீரோயினில் தான் கிடைக்குது. ஸோ அதை எடுத்துக்கிட்டு எப்படிடா ஹேலோவத்துக்கு போகலான்னு பார்க்கும்போது கிங் காங்கும் வெளியே வந்திருக்கேனா, ஸோ அதோடைய போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் ஷிப்பெல்லாம் ரெடி பண்ணி போகும்போது தன்னுடைய மக, அதாவது பழங்குடியின இடத்துலேயே கடைசியாக இருக்கா நினச்சிக்கிட்டு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் பொண்ணு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வந்து ஸ்கூலில் எழுதும்போது இப்படி கிருக்கின மார்க்ஸும் அதே மாதிரி ஹேலோவத்துலேருந்து வந்த சிக்னலும் ஒரே மாதிரி சேமாக இருக்கிறத பார்த்து அவங்களையும் ஸ்பேஸ் ஷிப்போட கொண்டு போகிறாங்க. ஸோ இங்கனைக்கு தான் கதையை முழுக்க முழுக்க ஆரம்பிக்கும்னு சொல்லி ஆகணும். ஏன்னா கிங் காங் வந்து தன்னை மட்டுமா தனியாக இருக்கும் இந்த பெரிய ஒரு ஹேலோவத்தில், நம்ம மட்டுமா தனியாக இருக்கும், நம்மளுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய சகோதரர்களை சொந்தங்களை தேடி கிங் காங் கிளம்புது. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கொட்ஸில்லா தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வகை கிரியேச்சரை அழித்து, ஒரு மோன்ஸ்டரை அழித்து தன்னுடைய சக்தியை எடுத்து இன்னும் பலமாகணும் அப்படின்றதுக்காக கொட்ஸில்லா கிளம்பி இருக்கும். அதே மாதிரி ஹேலோவத்துலேருந்து தன்னை காப்பாற்றணும்னு சொல்லி சிக்னல் கொடுத்த யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஹீரோயின் ஹீரோயின் குழு எல்லாமே கிளம்பியிருக்குது. இந்த குட்டி குரலில் எங்கே தான் கூட்டு போகுது அப்படின்னு சொல்லி கோங்கும் பின்னாடியே போய் பார்த்தா, தன்னை மாதிரியே கூடிய பல சொந்த பந்தங்களை, அதாவது கோங்க ஒரு பெரிய கோங் வந்து தன்னை ஆட்டி படித்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அது கூடயே பார்த்தீங்கன்னா, என்ன தான் வச்சு ஆட்டி படிச்சுக்கிறதுக்கு ஏவங்கள்லாம் இப்படி அடிமையாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைட்டானியம், ஒரு ஒயிட் கலரில் கூடிய டைட்டானியம் ஒரு கொட்ஸிலா ஒன்று வச்சு தான் இந்த புல வேலையையும் பண்ணிக்கிருக்காரு. நம்மளோட எதிரிக்கும் சண்டையும் நடக்குது. சண்டையில் பார்த்தீங்கன்னா எப்படியோ நம்மளோட கோங்க வந்து அடிச்சிடுறாங்க. அடிச்சிடறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எதிரிக்கோங்க வந்து அடிக்கலை, அவனுக்கு இருக்கக்கூடிய இந்த டைட்டானியம் கொட்ஸிலா இருக்குன்னா, ஸோ அதில் பவரை வச்சு தன்னுடைய கோங்கிட்ட கையை உடச்சி அவனுக்கு இருந்து அனுப்பிடுறாங்க. கோங் எப்படியோ ஓடி போயிடுது. குட்டி கோடியில் அவனுக்கு ஒரு வேறு ஒரு சுரங்க வழியை காட்டி தன் ஓடி போக சொல்லி, ஸோ அதே மாதிரி ஓடி போயிடுது. அவனுக்கு இருந்த கொரில்ல பார்த்தீங்கன்னா ஹேலோவத்தில் மனிதர்கள்லாம் வந்திருக்காங்க, அவனுக்கு போய் நிற்கிறாங்க. அப்போ கோங் இந்த பக்கம் அடி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஏற்கனவே அவனுக்கு ஸ்பேஸ் ஷிப்பில் வந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த மனிதர்கள், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேலோவத்தில் சிக்னல் எங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தேடி போய்க்கு இருக்கும்போது தன்னுடைய பழங்குடி இனத்திலேயே கடைசி நினச்சிக்கிற அந்த பொண்ணிட சொந்தக்காரங்கள், சொந்த பந்தங்கள், இன்னும் பல பழங்குடியினர்கள்லாம் ஒரு இடத்துல இருந்திருக்காங்க. ஸோ அவனுக்கு இருந்தால் இந்த
சிக்னலே வந்திருக்குன்னு சொல்லி ஆகணும். அந்த கிரீச்சரோட பேர் பார்த்தீங்கன்னா மோத்ரா அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்காங்க. ஸோ அது எப்போ வருது பார்த்தீங்கன்னா இப்பயே வரல. கிங்கோங் வந்து கையொழிஞ்சு தானே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து ஒரு இரும்பிலான ஒரு இயந்திரத்திலான ஒரு செயற்கை கை ஒன்று கூட்டுறாங்க. ஸோ அதை செட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மோத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் குயின், எல்லாத்தையும் ஒரு குயினாக குறிப்பிடப்படுற ஒரு டிராகன் ஒன்று எழுப்புறாங்க. ஸோ அதுதான் வந்து கொட்சிலாவையும் கோங்கையும் ஒன்று சேர்த்து வைக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முதல் சொன்ன மாதிரி தான் கொட்சிலா வந்து தண்ணி கிடையாது இருக்கக்கூடிய ஒரு மோன்ஸ்டர் அடிக்க போயிருக்கும். அதே மாதிரி அடிச்சுட்டு பவர் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் கோங்கையும் கொட்சிலாவையும் மோத்ரா ஒன்று சேர்த்து வைக்கும். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோத்ரா கிங் காங் கொட்சிலா மூணு பேர் இந்த பக்கம் இருக்காங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த எதிரி காங்ஸ் மற்றும் காங் அந்த எதிரி காங் அப்புறம் அது கூடயே பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கொட்சிலா ஒன்று இருக்கு அதுவும் இருக்குது. ஸோ இப்படி ரெண்டு பேருமே சண்டை மாதிரி வருது. மோத்ரா என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லா எதிரி குரங்கையும் அடித்து போட்டு போயிடுச்சு. ஆனால் தலைவன் குரங்கு இன்னும் அங்கே தான் இருக்குது. அதுவும் வந்து ஐஸ் கொட்சிலா மேலே ஏறி வருது. இங்கனைக்கு வந்து மோத்ரா போயிடுச்சு, கொட்சிலா மேலே கிங் காங் ஏறி வருது. ஸோ இப்படி ரெண்டு பேருக்கும் சும்மா சண்டை வேறு லெவலில் இருக்குது. சண்டை முடிவில் கிங் காங் கொட்சிலா வின் பண்ணுறாங்க. இதுதான் கொட்சிலா எக்ஸ் காங் த நியூ எம்பையருடைய கதை. நீங்கள் இன்னும் படம் பார்க்கணும்னா மறக்காமல் போயிட்டு படத்தை தியேட்டரில் பாருங்கள். வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைக்கும். வேறு லெவலில் எல்லாம் பக்காவாக சும்மா மாசாகவே இருக்கும் சொல்லிடணும். காங் 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 படம் முழுக்க காங் படமாக தான் எடுத்து வச்சுருக்காங்க. கொட்சிலான்றது சும்மா ஒரு பேருக்கு மாதிரி தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். படம் முழுக்க காங் படமாக தான் இருக்குது. அதோடய ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரவேற்கப்பட்டு வந்த வார்னர் ப்ரோஸ் படம்னால சும்மா வேறு லெவலில் ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லி ஆகணும். என்னடா படம் வந்து நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி தான் ரிவ்யூ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்காங்க. ஸோ படம் வந்து அப்போயே போட்டிருந்தா நீங்கள் வந்து படத்தை இங்கே யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே போய்ட்டு பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்காது அப்படின்றதுனால தான் நான் நாலஞ்சு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி செய்கிறேன். கட்டாயம் வீடியோ ஸ்பாயிலர் ஆகியிருக்காது நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் அந்த படத்தை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போயிட்டு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.